வணக்கம் மக்களே. இந்த சர்க்கரை நோய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய நாடு சித்தர் பூமி என்று அழைக்கப்படுகின்றது. அதுவும் தமிழ்நாட்டில் தோன்றிய சித்தர்கள் ஏராளம். அவர்கள் மனிதன் வாழ்வுக்கு வாழ நல்ல வழிமுறைகளை வழங்கியுள்ளனர். ஆனால் நம் சித்தர் பூமியில் வாழும் பெரும்பாலான மனிதர்கள் நீரிழிவு என்ற சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர். சித்தர் பூமியில் சிக்கல் வரலாமா? இதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்வியல் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒழுக்கம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். உணவுலேயும் நம்ம கண்டிப்பாக வந்து ஒழுக்கம் இருக்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு, நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சர்க்கரை நோயாளியாக இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. இதில் சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாமே வந்து வாழ்வியலுக்கு ஏற்றதாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் படிங்க. அதுக்காக தான் நான் தெளிவாக வந்து இதை நான் போட்டிருக்கேன். சித்தர்கள் சித்த மருத்துவத்தில் சொன்ன அதே விஷயங்களை தான் இதை எளிமையாக வந்து மக்களுக்கு புரியும்படி வந்து சிநேகிதிய புத்தகத்தில் நாளிதழில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் முதலில் ஈன்ற தாயையும் தந்தையும் வணங்க வேண்டும், மதிக்க வேண்டும். தனக்கு மேல் உள்ள இறை சக்தியை வணங்க வேண்டும், அந்த சக்தியில் நம்பிக்கை வேண்டும். தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகின்ற 4 மணி முதல் 6 மணி வரை எளிமைப்படுத்திய யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் செய்ய வேண்டும். சாத்வீகமான உணவு உண்ண வேண்டும். மாமிசம் தவிர்த்தல் வேண்டும். பசிக்காக உண்ண வேண்டும், ருசிக்காக உண்ணக்கூடாது. காலை வேளை சாப்பாட்டில் மந்திரி, மதிய வேளை சாப்பாட்டில் அரசன், இரவு சாப்பாட்டில் பிச்சைக்காரன் என இருக்க வேண்டும். அதாவது காலை மிதமான சாப்பாடு, மதியம் திருப்தியான சாப்பாடு, இரவு பிச்சைக்காரன் போல் மிக குறைந்த அளவு சாப்பிட வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் இடைத்தீனி உண்பதை தவிர்க்க வேண்டும். சாப்பிடும் பொழுது நன்கு மென்று நிதானமாக சாப்பிடவும். கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இதில் வந்து நம்ம செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம இந்த காலத்தில் நாம் சேர்த்துக்கலாம். மாதம் 4 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அதாவது வாரம் 1 முறை ஆண்கள் இந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை நாம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோயை தவிர்த்துக்கலாம்.